Hello, Nanbargle, welcome to IT Meenavan Channel. So, we are in Singapore. This island is Pulau bean. So, first time try பண்ண போறோம் பாப்போம் மீன் மாட்டதா இல்லையானு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கிறேன். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போட் எடுத்துட்டு தான் அந்த ferry அந்த இதுக்கு போனும் ஐலண்டுக்கு. Get all the fishing related stuff there. That is okay. நம்ம கரெக்ட்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சாங்கி வில்லேஜ் டெர்மினல்ல இருக்கோம். அங்க இருந்து நம்ம ஒரு ferry எடுத்துட்டு அந்த ferryல இருந்து நம்ம புலாவ் அப்படின ஒரு ஐலண்டுக்கு போக போறோம். நம்ம ferry ஏற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஃபிஷிங்க்கு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்கு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸு கேம்பிங் அது மாதிரி பெரிய இடம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து அப்படியே அவுட் சைடு ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் நேச்சர் தான். இந்த ஃபெரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணால் மொத்தம் $4 வாங்குவாங்க. ஒரு வேக்கு வந்து $4, அதே மாதிரி ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு $4, மொத்தம் $8 ஆகும். டோட்டலாகவே இந்த ஃபெரி ட்ராவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தான். 20 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. எடுத்துகிட்டு வந்து விட்டோன்னு இந்த இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் சிங்கப்பூரில் வெயில் அடித்தாலும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது. பிகாஸ் ஃபுல்லாகவே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஃபிஷிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட நேச்சரை பாருங்கள், இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மோஸ்ட்டாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் பைசைக்கிள் எடுத்துக்கோங்க. பைசைக்கிள் எடுத்துகிட்டா நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். நடந்து போகணுன்னு வச்சிங்கன்னா சாத்தியம் இல்லாத விஷயம் அது. பைசைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 வாங்குவாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிலோமீட்டர்லேயே ஸ்பாட் வந்துருச்சு. ஸ்பாட் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சைக்கிள் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபிஷிங் ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்க செட்டப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிக்கிங் ராடு. என்கிட்ட ராடெலாம் பெருசாக இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஷிமானோ ஜிக்கிங் ராட் ஸ்பீட் மாஸ்டர்னு 7 feet ராடு. அதே மாதிரி ஷிமானோ செடோனா லைட் வெயிட் ரீலு. ஸோ அதில் சுற்றிருக்க பிரைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 LBO 15 LBO தான். ரொம்ப அல்ட்ரா லைட்டுக்காக சுற்றிருந்தது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் நான் லூர்ஸ் ட்ரை பண்ணேன். என்னென்ன ட்ரை பண்ணால் சாஃப்ட் லூரு, அப்புறமா வந்து ராப்பலா லூர்ஸ் அது மாதிரி ட்ரை பண்ணேன். பட்டு ஒன்றும் எடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணி கொஞ்சம் கம்மியானால் தான் நல்லா எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சிருந்தேன். ஏன்னா பார்க்குறதே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் கம்மியாக இருந்தால் தான் மீன் எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மங்கிங்க கூட்டம் கூட்டமாக இருக்குது. நம்ம சும்மா இருந்தால் கூட பேக் விடாது போல். இடம் பார்க்குறது ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோலையும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பிடிச்சும் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பேராமுண்டி தான் நிறைய பிடிப்பாங்க. அதுவும் சாஃப்ட்லூரில் நிறைய பிடிப்பாங்க பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்மளும் சரி ட்ரை பண்ணுவோம் பேராமுண்டின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 inch நான் சாஃப்ட்லூர் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெரிய பேராமுண்டிலாம் இருக்காதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இந்த சைஸில் தான் இருக்கும். சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு போடும் போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கத்தில் மரம்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். bag got anything or the monkey? Oh, look, shit. Huh? Yeah. Yeah, your bag got anything or? After that, they'll zip open one. Hey. Yeah, they'll zip open one. Oh. That's why they can smell. இந்த குரங்கு வந்து என்ன பிரச்சனை பேக்கை திறக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் கடகன்னு மேலே வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு 2 hours ட்ரை பண்ணேன் எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் ப்ரெட்டு போட்டு செமையாக பிடிச்சிட்டு இருந்தார் பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மீனுக்கு பேர் தான் ஆர்ச்சர் ஃபிஷ் இது எதுக்கு ஆர்ச்சர் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ரேடன் அதோட இறையை டார்கெட் பண்ணி அடிக்கிறானோ அதே மெத்தடை இது ஃபாலோ பண்ணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருந்தே ஒரு இன்செக்டை எய்ம் பண்ணி கரெக்டாக வந்து தண்ணியை வாயிலேருந்து துப்பி அந்த இன்செக்டக்கு வந்து தண்ணி உள்ளே உழவு வச்சு அதை எடுத்து சாப்பிடும் அதை தான் வெயிட்டாக சாப்பிடும் ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஆர்ச்சர் ஃபிஷ்ஷு அதை தான் நம்ம பிடிச்சிருப்போம் இன்றைக்கி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் Yeah. I'm already moving. No, yeah. It's so easy. Huh? I know where you throw at the side, right? You think I don't know you throw at the side, that's why. Wow. You throw at the side here. Also no. இப்போ மீன் பிடிக்கிற ஒரு பேர் தான் சதீஷ் ப்ரோ அவர் வந்து சிங்கப்பூரியன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தெரியும் ஸோ அவர் தான் நம்மளுக்கு ஐடியா கொடுத்தாரு இது மாதிரி ப்ரெட்டு போட்டு இந்த ஆர்ச்சர் ஃபிஷ்ஷை பிடிக்கலான்னு ஸோ அவர் பிடிக்கிறத அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் மீன் மாட்ட ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவர் ரொம்ப சூப்பராக பிடிச்சாரு நீடில் How is it nice? Why not? Silverfish. Silverfish. Oh, this type of fish. For fun ah. Hey, study your. Next நான் வந்து லூர்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஹூக் வாங்கி ஃபுல்லாகவே ரெடி பண்ணேன் செட்டப்பு ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக பிரைட்லேயே கட்டிட்டு காசு பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் ப்ரெட்டை போட்டால் டேரெக்டாக ஃபுல்லாக முழுங்கிடுது ஸோ அதனால் ஹூக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஒரு ஆசை இருக்குது நம்மளோட தாய்லாந்து வீடியோ பார்த்தினா தெரியும் நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் நான் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஆர்ச்சர் ஃபிஷ் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஹாப்பி Oh my god. Oh, yeah. Big boy. Hey, like lampan size boy. Fat. Oh, you can eat sugar. I think can eat. You try I think can. கடல்ல. Oh. சென்னையா? சென்னை. ஏய், அடுத்த வாட்டி வந்தா பிடிக்கலாமோ? நம்பர் நான் இங்க வெச்சுக்கோங்க. நாங்க போட் ஃபிஷிங் தான் போவோம். Wow. Hey, next time go contact ready. Go boat fishing. Wow, you good, huh? Sure. Yeah, my contact. Oh, wow, really good. Wow. Sialat, man. Oh, this one like a good fish, you know. Oh, that's a life strike. You just swallowed it. Yeah. Oh, it went up. Very nice. Abrasion is enough. Abrasion only. Maybe that's not after fish lah. The proper fish that I mean, you know, see. Hey, look at the proper fish. Wow. Oh my god. Crazy. Wow, still, boy. Oh, I want to say. Okay, I want to say. It's a good size. Crazy. quite a big size, quite a big size. Oh, this is a fish. Here my pliers. Yeah, big size, quite a big size, okay. Why so big, no? Can eat or not? I don't know, eh. Hey, can one lah, I need... As long as salt water can eat already. Uncle, you want to eat? Don't want. Try ah. Do you have small hooks? Yeah, I have, yeah. You want? Yeah, yeah. I want to try. Yeah, wait. This is a nice size. Yeah. Yeah, you got it, got it. Quick one, no. Oh, no drags out. It is really the drag. Nice. What? Oh. Follow a few more before we run out. Quite a good size, one thing. Oh, fast. Oh, the size quite good. Just fishing for in 1 minute. Yeah. Try again lah. Oh, quite good already. Never mind. Oh, not good. Okay, let's change spot. Let's go. Hey, Kana, are you? Hey, big. Oh, yeah. Hey, one day we can just bring back there and fish for this one for fun. Yeah. Huh? Quite fun also. Must bring ultra light. Then must bring a chair here, like big chair. Kana, next. You can sit down one. It's fat. Oh, not heavy. Come on. Huge, guys. Let me take a picture. Yeah, this is huge. Last I got. Oh, he got also. Oh, you got his ultra light. Oh, it's a jigging rod. Yes, what? Oh, jigging rod. Yeah, last I got. You want me to take a photo for you? Yeah, sure. Very much. Okay, let's move. Tanam ah. Kimaloa. Yeah. Tanam. Try Kimaloa here. Okay, I'll throw a few more times and I don't have to. Oh, cool. Go. Thank you so much. Okay. Let's try. அவ்வளோதான் கைஸ், நம்ம புதுசாக ஒரு மீனை பிடிச்சிட்டோம், அதுவே ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான், நம்ம ஃபிஷிங் ட்ரிப் முடிஞ்சிச்சு, இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் அது ஒரு விலாகிங் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் எதனா ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால், இதெல்லாம் எதனா சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் அதுவும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ், பாய்.